மீண்டும் வருகிறது சென்னை சங்கமம். 16க்கும் மேற்பட்ட இடங்களில் 60க்கும் மேற்பட்ட கலை நிகழ்ச்சிகளோடு 600க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் ஒருங்கிணைந்து சென்னையை அலங்கரிக்கிறார்கள். ஜனவரி 13 முதல் 17 வரை அனைவரும் வாருங்கள். பொங்கல் விழா சொல்லும் போது, பொங்கல் அப்படி சொல்லும் போது நம்ம பாரம்பரிய ஒரு என்ன சொல்றது, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய எல்லாமே இதுல கலந்துருக்கு. ஒரு விழா சொல்லும் போது தமிழ்நாட்டில் பொங்கல் கொண்டாடுற மாதிரி வேறு எதுவுமே கொண்டாடுறது இல்லை. நமக்கு வந்து எல்லார் வீட்லேயும் ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திருவிழா இது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் எங்கள் வீட்லேயும் வந்து பொங்கல் கொண்டாடணும்னு நான் ஆசைப்பட்றோம். அண்டு எல்லா குடும்பத்துலேயும் எத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் வைக்கும்போது அது சந்தோஷம் தனி. மேம், தமிழக அரசு கொடுக்கக்கூடிய அந்த பொங்கல் பரிசு எப்படி பார்க்குறீங்க? 1000 ரூபா பணமோ ஒரு கருமோ பரிசு அதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அவங்க அது அவங்களுக்கே வந்து கேட்கணும். கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து வெக்கம் கொஞ்சம் கூடவும் வரல. வெறும் 1000 ரூபா ஒரு கரும்பு எல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வெக்கம் வரல. அது வந்து அவங்க சார்பாக யாராவது சொன்னால் நல்லாயிருக்கும். ஏன்னா இதே வந்து திமுக இருக்கும்போது, கலைஞர் இருக்கும்போது எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு தமிழ் பண்பாடு, தமிழ் கலாச்சாரம் சொல்லும்போது எந்த அளவுக்கு அதுக்காக பாடுபடுறாரு. ஒவ்வொரு மேடையிலையும், ஒவ்வொரு இடத்துலையும் தமிழ் பற்றி, தமிழ் மொழி பற்றி, அதோடய கலாச்சாரத்தை பற்றி அவர் பேசிகிட்டு இருக்கும்போது, இவங்க வந்து தமிழ் கலாச்சாரத்தோடைய நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், நம்ம தமிழ் கலாச்சாரம் பாதுகாக்கக்கூடியவங்க நாங்கள் தான், டிராவிடியன்ஸ் தான் அப்படி சொல்லும்போது, இந்த அளவுக்கு ரொம்ப கீழ்த்தனமான வேலைகள் இருக்கும்போது, ஒருத்தர் வந்து ஓசியில் பஸ் கொடுக்குறோம், இன்னொருத்தர் வந்து பெண்களை பற்றி இழிவாக பேசுகிறாங்க, இப்போது வந்து ஏதோ ஒரு பிச்சை போடுற மாதிரி வெறும் 1000 ரூபா ஒரு கரும்பு கொடுக்குற மாதிரி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா, இதுக்கு கொடுக்காம இருக்கலாம். ஏன்னா சுயமரியாதை சொல்லக்கூடிய ஒரு திமுக ஆட்சி இருக்கும்போது சுயமரியாதையோடு வாழ்கிறவன் ஒவ்வொரு தமிழனும் இது வந்து கண்டிப்பாக எனக்கு வேண்டாம் தான் சொல்லுவாங்க. ஒருத்தர் அப்படி சொல்றாங்கன்னா, அப்படி நான் பாஜக இருந்து எல்லாரும் வெளியில போலியே, நான் இங்கதானே இருக்கேன், எல்லாரும் வெளியில போலியே. எனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒரு பேச்சாளர் என்னை பத்தி மற்றவங்களை பத்தி ரொம்ப இழிவாக பேசும்போது, இதே பாஜக சார்பாக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி நம்மளுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு NCW வரைக்கும் போயிட்டு முந்தானியத்தை பார்த்தீங்கன்னா, அதே பேச்சாளர் வந்து கூப்பிட்டு ரொம்ப கடுமையாக தண்டிச்சு அவர்கிட்ட வந்து கையெழுத்து வாங்கி, நீ வந்து கையெழுத்து கொடுத்து கையால் எழுதி எங்களுக்கு மன்னிப்பு எழுதி கொடுக்குறோன்னு அவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. ஸோ பாதுகாப்பு இல்லைன்னா சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது எல்லாருக்கும் அப்படி இது ஜனநாயக ரீதியாக எல்லாருக்கும் யோசிக்கிறதுக்கு, ஒவ்வொரு பேசுறதுக்கு ஒரு தமிழ்நாடு தமிழகம்னா யார் சொல்றாங்க? ஆளுநர் வந்து தமிழகம்னு சொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து சொல்றாரு. தமிழர்களுக்கு உண்டான அந்த ஒரு கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடிய பாஜகவுக்கு உங்களோட நிலைப்பாடு என்ன? தமிழ்நாடு தமிழகம் அப்படி எதுவும் சொல்லும் போது எல்லாமே தமிழ் மண் சார்ந்தது தானுங்க. இதே வந்து ஒன்றிய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படி எல்லாம் சொல்லும்போது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அந்த நேரத்தில் நேரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய பேச்செல்லாம் மாறுது. இது பாஜக கிடையாது, தமிழகம். நீங்கள் தமிழ்நாட்டில் எப்படி சொல்லுவீங்க? அதே போல் இப்போ ராகுல் காந்தி இல்லை, நீங்கள் தமிழ்நாடு தமிழகத்தில் எப்படி தமிழ் மொழி அப்படி வரும்போது எப்படி சொல்வீங்க? அவ்வளோதானே. அப்புறம் ஆளுநர் சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? இப்போ ராகுல் காந்தி வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடந்துட்டு இருக்காரு, கமலஹாசன் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, எப்படி பார்க்குறீங்க?
அவர் இஷ்டம், அவர் ஆதரவு கொடுக்குறாருன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது சொல்லக்கூடியவங்க நாங்கள் யாருமே இல்லை. கமல் சார் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் அவருடைய கட்சி இருக்கு, அவர் கட்சி தலைவர், அவர் அவர் முடிவு எடுத்துட்டு ஆதரவு கொடுக்குறாரு, அது அவருடைய இஷ்டம். பாருங்க நீங்க இன்னும் டைம் இருக்கு, 2026 தானே இன்னும் இருக்கு, 24 தான் உங்களுக்கு வந்து இது இருக்கு, நாடாளுமன்ற தேர்தல் இருக்கு. ஒருத்தர் வந்து ரொம்ப துணிச்சலாக தெளிவாக தைரியமாக பேசும்போது அது கான்ட்ரவர்சிஸ் ஆக தான் செய்யும், ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாரும் இது வரைக்கும் வந்து ரொம்ப பம்மிட்டு சொல்றது எல்லாமே ஆமங்க கை கட்டிட்டு சொல்ற மாதிரி ஆளுங்க பார்த்துருக்காங்க. இப்போ சட்டத்தை தெரிஞ்சவங்க சட்ட ரீதியாக நியாயமாக தைரியமாக பேசக்கூடிய துணிச்சலான ஒரு தலைவர் அண்ணாமலை அவர்கள் இருக்கிறாரு. ஸோ இதுவெல்லாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு பெரிய பிரச்சனை உங்களுக்கு எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க, எந்த இடத்துல இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க, அது பொறுத்து தான். தமிழ்நாடு தமிழகம் ரெண்டுமே ஒன்று தான் எனக்கு. நான் தமிழ்நாட்டிலுடைய தமிழச்சி, நான் வந்து பொம்மையில் பிறந்தாலும் அங்கே வளர்ந்தாலும் 36 வருஷமாக நான் தமிழ்நாட்டிலே இருக்கேன். என் ரெண்டு பசங்க இங்கே தான் பிறந்திருக்காங்க, இங்கே தான் வளர்ந்துருக்காங்க. நான் சொல்கிறத விட என் பசங்க வந்து நான் ஒரு தமிழச்சி சொல்லிக்கிறது பெருமைப்படுறேன், என் பசங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் என்ன பார்த்தீங்கன்னா நான் வந்து ட்ரூ பிளட்டட் தமிழச்சிங்க. அது தமிழ்நாடுங்கிறது வந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டில் தமிழ்நாடுங்கிறது தனியாக தமிழ்நாடோ தமிழகமோ எல்லாமே வந்து இந்தியாவோட அங்கம், ஒரு மிகப்பெரிய அங்கம் இந்தியாவோட அங்கம். நீங்க எப்படி வேணாலும் தமிழ்நாடும் தமிழகமும் எது இருந்தாலும் இந்தியாவிலிருந்து பிரிச்சு தனியாக பார்க்க முடியாது. அது தமிழ்நாடுடைய மிகப்பெரிய, இந்தியாவோட மிகப்பெரிய அங்கம், அவ்வளவுதான். தமிழ்நாடுன்னு அழைக்கலாம், தப்பு இல்லை, தமிழகமும் அழைக்கலாம், தப்பே இல்லை.